டியர் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். முத்துச்சிப்பி தமிழ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன், அனைத்தும் நலமே. வாங்க நம்ம சிப்பிக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிப்பியில் ஓம ஜவரிசி கஞ்சி எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான பொருள்களெல்லாம் என்னென்னு பார்த்துக்கலாம் வாங்க. அதுக்கு வந்து ஜவ்வரிசி தேவையான அளவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக உடச்ச பாசிப்பருப்பு, நறுக்கி வச்சிட்ட தேங்காய் கொஞ்சமாக, அப்புறம் ஒரு சில முருங்கை இலைகள், கொஞ்சமாக கறிவேப்பிலை, அது கூட சின்ன வெங்காயம் ஒரு நாலு எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் பொடிப்படியாக நறுக்கிக்க போகிறேன். அதோட சீரகம் நமக்கு வேணும், கொஞ்சம் சீரகம், அப்புறம் குறுமிளகு, அதோட சேர்த்து நம்மளுக்கு ஓமம். ஓமம் ஒரு முக்கியமான பொருள் இதில். ஓமம் வந்து இதனுடைய மருத்துவ குணங்களை பற்றி இந்த வீடியோனுடைய கடைசியில் நம்ம பார்ப்போம். ஸோ ஓமம் இந்த ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் இப்போ எடுத்துட்டேன். அப்புறமா தேவையான அளவு உப்பு. வாங்க நம்ம உணவுப் பொருளை எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து முதல்ல நம்ம இந்த ஜவ்வரிசியை லேசாக வறுத்துக்கணும். நான் வந்து ரெண்டு பேருக்கு தேவையான அளவு எடுத்துட்டேன். அதாவது ரெண்டு கப்பு, சின்ன கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு ஜவ்வரிசி ரெண்டு பேருக்கு. இதை வந்து நம்ம கருகாமல் அடிப்பிடிக்காமல் வறுத்துக்கணும். சிம்மில் வச்சு இல்லைன்னா லோ ஹீட்டில் வச்சு நம்ம வறுத்துக்கணுங்க. அது வந்து நல்லா அழகாக வெள்ளையாக அப்படி முத்து மாதிரி பொரிஞ்சு வரும். அது வரைக்கும் நம்ம இதை நம்ம வறுத்துக்கணும். அதோட அது ஓரளவு வறுபட்டதும் அதோட வந்து நம்ம இந்த பாசிப்பருப்பையும் சேர்த்துக்கணும். இதையும் லேசாக வறுத்துக்கணும். நம்ம மணம் வரும், பாசிப்பருப்பு மணம், அந்த அளவுக்கு இதை நம்ம வறுத்துக்கணும். ஏமாந்தா அடிப்பிடிச்சிருங்க, அதனால் வந்து பொறுமையாக நம்ம வறுத்துக்கணும். இது அப்படி கலக்கி கலக்கி கொடுத்து வறுத்து எடுத்துக்கணும். இன்னும் இந்த ஜவ்வரிசி சீக்கிரமாக கருக பார்க்கும். இப்போ அதோட நம்ம மற்ற பொருள்களான மிளகு இந்த மாதிரி பொருள்களையும் போட்டு நம்ம கூட வறுத்துக்கணுங்க. இப்போ மிளகு போட்டேன் நான், சீரகமும் போட்டாச்சு. இது எல்லாமே நல்ல மணம் வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். ஹீட்டு குறைவிலேயே வச்சு தான் நம்ம வறுத்துட்ருக்கணுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஓமத்தையும் இது கூட போட்டு வறுத்துக்கணும். ஓமம் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக பொடி பொடியாக இருக்கிறனால அதை கடைசியில் நம்ம இறக்கிறதுக்கு முதல்ல கடைசியில் தான் அதை போட்டு வறுத்து எடுத்துக்கணும். நல்லா மணம் வந்துருச்சுங்க, வறுத்தது போதும். அதை நான் இப்போ எடுத்து வச்சாச்சு. இறக்கி வச்சதுக்கப்புறமும் கொஞ்சம் கலந்து கொடுக்கணும், ஏன்னா அந்த பாத்திரத்தினுடைய சூடிலேயே வந்து அது கருக பார்க்கும் ஓமம். இதை வந்து நம்ம இப்போ மிக்சியில் போட்டு பொடிச்சுக்கணும். ரவை பதத்துக்கு இதை மிக்சியில் போட்டு பொடிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான பதத்தில் வந்து நம்ம பொடிச்சு எடுத்துக்கணும். இப்போ முருங்கைக்கீரையும் நம்ம உருவி சுத்தம் பண்ணி வச்சிட்டோம். வெங்காயத்தையும் பொடி பொடியாக நறுக்கியாச்சு. கறிவேப்பிலையும் நம்ம நறுக்கி எடுத்து வச்சிட்டோம். இனி பாத்திரத்தை வச்சு அதில் வந்து நான் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். இப்போ பொதுவாக கஞ்சி செய்கிறதுக்காக நம்ம எப்படி பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் நம்ம தண்ணி இப்போ வைக்கணும். இப்போ இந்த தண்ணியை வந்து கொதிக்கிறதுக்கு முதல்ல, அதாவது ரொம்ப சூடு ஆகிறதுக்கு முதல்லையே, லைட்டாக வெது வெதுன்னு ஆயிருக்கும் பார்த்தீங்களா, அந்த பதத்திலே வந்து நம்ம அரைச்சி வச்சா இந்த பொடியை, ரவை மாதிரி உள்ள பொடியை, அதாவது ஜவ்வரிசியும் ஓமத்தை எல்லாம் சேர்ந்து அரைச்ச பொடியை உள்ளே கொட்டிடணும். கொட்டி நல்லா கலக்கி விடணும்.
இப்போ வந்து தண்ணி ரொம்ப சூடானதுக்கப்புறமோ இல்லை கொதிச்சதுக்கப்புறமோ கொட்டும்போது இந்த பொடிகளெல்லாம் உருண்டை உருண்டையாக கட்டி சேர்ந்துடும், நல்லா வேகாது. அப்போ கஞ்சி வந்து குடிக்க வழி இல்லாமல் போயிடும். அதனால் இது ரொம்ப தண்ணி சூடு ஏறுறதுக்கு முதல்லையே இதை கொட்டிடணும், கொட்டி நல்லா கலந்துடணும் சூடு ஏறுறதுக்கு முதல்ல. இப்போ பாருங்களேன் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா நம்ம கொதிக்க விடணும், அப்பப்போ கலந்து கொடுத்துக்கணும். இது கொதிக்கும் போதே வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல மணம் வந்துடுங்க. நான் வந்து இப்போ லோ ஹீட்டில் தான் வச்சு இதை கொதிக்க வைக்கிறேன், மூடி வைக்கிறேன் நான். ஏன்னா அது கீழே பொங்கி போயிடாமல் இருக்கிறதுக்காக லோ ஹீட்டில் வச்சுருக்கேன். நல்லா கொதிச்சு வருது, இப்போ மணமும் சூப்பராக வந்துட்டுருக்குங்க. இப்போ வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்கக்கூடிய கறிவேப்பிலை உள்ளே போட்டோம், அதே மாதிரி கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் போட்டாச்சு. அப்படியே அது கொதிக்கும் போது வந்து இதெல்லாம் ஓரளவுக்கு வெந்துக்குங்க, நல்லா கலந்து கொடுத்துருங்க அடி பிடிக்காமல். திருப்பியும் கொஞ்சம் நல்லா வேகறதுக்காக நான் மூடி வச்சிட்டேன். இனி வந்து நம்ம முருங்கைக்கீரையும் தேங்காயும் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ண வேண்டியிருக்குங்க. முருங்கைக்கீரை வந்து கலர் மாறாமல் இருக்கணும் இல்லைங்களா, அதுக்காக வந்து கடைசியாக தான் நம்ம அதை ஆட் பண்ணுவோம். முதலே ஆட் பண்ணால் கீரையினுடைய கலர் மாறி வெம்பி போன மாதிரி ஆகிடும். இப்போ வந்து இது நல்லா வெந்துருச்சுங்க, அதனால் வந்து நம்ம இனி இது இறக்குவோம். அதனால் இந்த டைமில் வந்து நான் இப்போ முருங்கைக்கீரையை அதில் சேர்த்துட்டேன், தேங்காயும் அதுக்குள்ளே போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு கலக்கி கொடுக்கும்போது அந்த கஞ்சியினுடைய சூடிலேயே வந்து இந்த டெண்டரான முருங்கைக்கீரைகள் வந்து வெந்து போயிடும். இந்த தேங்காயும் வந்து நல்லா ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ வந்து நான் சும்மா மூடி வச்சுட்டேன் அடுப்பிலேருந்து இறக்கி, ஏன்னா அந்த ஹீட்லேயே வந்து ஓரளவுக்கு வந்து அந்த வெந்த மாதிரி ஆகி ஒரு நல்ல மணம் கிடைக்கும் நம்மளுக்கு. அதுக்காக அடுப்பில் இருந்து இறக்கி நம்ம கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ வந்து ஃபுட்டு தயாராகிருச்சுங்க, ரொம்ப நல்ல மணம் வருது. இப்போ வந்து நம்ம சர்விங் டிஷ்ஷில் ஊற்றி நம்ம இனி சாப்பிட வேண்டியது தான். வாங்க இந்த கஞ்சியை வந்து நம்ம சாப்பிட்லாம். இது வந்து நம்ம உடல் வலிக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டி வந்து அடிக்கடி செய்து குடிப்பாங்க. அவங்களுக்கு ஃபீவரிஷாக தோணுச்சு அப்படின்னாலே வந்து இந்த கஞ்சியை வச்சு குடிச்சிருவாங்க. எதுக்குன்னு கேட்கும்போது உடம்பு வலி சரியாயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இது நானும் வந்து அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவேன். பாடி பெயின் எல்லாம் இருந்ததுன்னா இம்மிடியட்டாக அன்றைக்கி ரிலீஃப் ஆயிடும் நமக்கு கொஞ்சம் நேரத்துலையே. இது பார்க்குறக்கும் எவ்வளோ அழகாக இருக்குது, நல்ல மணம் வருதுங்க, டேஸ்ட்டும் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். உப்பு மட்டும் நமக்கு பத்தலை அப்படின்னா நம்ம ரெண்டாவது ஆட் பண்ணிக்கணும், அவ்வளோதாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து நம்ம ஓமம்னு சொல்லுவோம், உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஓமம் வந்து ஒரு கொத்தமல்லி செடி மாதிரி இருக்கக்கூடிய அந்த வகையை சேர்ந்த அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு தாவரத்தில் வர்றது தான் இந்த இந்த விதை. பார்த்திங்களா, இது வந்து சைசோகார்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையை சேர்ந்தது. இந்த விதை இதே மாதிரியான சைசோகார்ப் விதைகள் வந்து கொத்தமல்லி இருக்கு இல்லைங்களா, தனியா, கொத்தமல்லி, சீரகம், இதில் எல்லாமே அதுதான் ப்ரொடியூஸ் பண்ணுது, இந்த டைப் தான் ப்ரொடியூஸ் ஆகுது. இதனோட சயின்டிஃபிக் நேம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ட்ராக்கிஸ்பர்மம் ஆமி. இதனுடைய ஃபேமிலி தாவர குடும்பம் வந்து ஏபிஏசி, முதல்ல அம்பல்லிஃபேரியில் இருந்தது இப்போ ஏபிஏசி அந்த இதில் சேர்ந்துருக்குங்க. இதை வந்து நம்ம சாதாரணமாக வந்து ஓமம்னு சொல்கிறோம், அஜ்வைன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. நான் வடநாட்டு பக்கத்தில் அஜ்வைன்னு சொல்கிறாங்க, நம்ம ஓமம்னு சொல்கிறோம். இந்த ஓமம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய மருத்துவ குணங்கள் வாய்ந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். யாருக்காவது வயிற்று வலி, முதுகு வலி, இந்த மாதிரி டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னால் நார்மலாகவே வந்து நம்ம வீடுகளில் வந்து இந்த ஓம வாட்டர் ரெடி பண்ணி குடிக்கிறது வழக்கம். இதை கடையிலேயும் கூட நம்மளுக்கு ஓம திராவகம் அப்படிங்கிற பேர்லேயும் விற்றுட்ருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம குழந்தைங்களுக்கு இன்ஃபன்ட்ஸுக்கு கொடுக்குறோம் இல்லைங்களா க்ரைப் வாட்டர், அந்த க்ரைப் வாட்டர் வந்து எதுவும் இல்லை, இந்த இதே சேம் ஓம வாட்டர், ஓம திராவகம் தான்.
அதாவது உடம்பில் அங்கங்கே தங்கி இருக்கக்கூடிய வாயுவையெல்லாம் வந்து அழகாக வெளியேற்றிடும் இது. அதனால தான் வந்து இது குழந்தைங்களுக்கும் வந்து இது கிரைப் வாட்டராக கொடுக்குறாங்க. இந்த ஓமத்தில் இருந்து ஒரு நல்ல வாசனை வருது பார்த்தீங்களா, அது இதுக்கே உண்டான கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர். இதுக்கு காரணம் வந்து அதில் தைமால் அப்படிங்கிற ஒரு ஆல்கலாய்டு ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருள் தான் வந்து இந்த வாசனையை கொடுத்துட்ருக்கு. இந்த ஓமத்தை வந்து என்ன சித்தா ஆயுர்வேதா நம்ம இண்டிஜினஸ் மெடிசின்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மருத்துவ பொருளாகவும் பல மருந்து பொருள்கள் தயாரிக்கிறதுல ஒன் ஆஃப் த இன்க்ரீடியண்ட்டாகவும் இதை பயன்படுத்திகிட்ருக்காங்க. அதே மாதிரி நம்ம இந்தியாவில் தயாரிக்கப்படக்கூடிய பல வகையான உணவுப் பொருளை இதை சேர்த்து தான் சமைக்கிறாங்க. நம்ம ஊரில் தமிழ்நாட்டிலையும் நிறையா விதத்துக்கு போடுறோம். அதே மாதிரி நார்த் இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அவங்க இந்த ஒரு சிலர்லாம் வந்து பூரி பண்ணும்போது அந்த மாவோடையே இதை சேர்த்து பிசைஞ்சிட்றாங்க. உற்பத்தின்னு வரும்போது பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே வைத்து ராஜஸ்தான் மாநிலம்தான் வந்து இந்த ஓமத்தை வந்து அதிக அளவில் உற்பத்தி பண்ணிகிட்ருக்கு. அதாவது ஒரு முக்கியமான மருந்துங்க, அதாவது ப்ரிஸ்கிரிப்ஷன் ட்ரக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்து, மீத்தாக்சிலின் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து வந்து இந்த ஓமத்தில் இருந்து தான் பிரிச்செடுக்கிறாங்க. இந்த தாவரத்தினுடைய தாவரவியல் வகைப்பாடு அதாவது கிளாசிஃபிகேஷன் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்போ வந்துங்க நம்ம ஓம வாட்டர் வந்து எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு நான் ஒரு சின்ன பாத்திரத்தை வச்சு சூடாக்குறேன். இப்போ அந்த பாத்திரம் சூடானதும் அதில் கொஞ்சமாக வந்து நான் இந்த ஓமத்தை போடுறேன். இந்த ஓமத்தை வந்து நம்ம அப்படியே ட்ரை ஃப்ரை சும்மா வறுத்து எடுத்துக்கணும், தண்ணி கலக்காமல் முதல்ல வறுத்துக்கணும். நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணுங்க, கருகாமல் பார்த்துக்கணும். அது வறுப்படும் போது பார்த்திங்கன்னா அது அப்படியே வெடிக்கும், கடுகு பொரியிற மாதிரி வெடிக்குங்க. அது வெடிக்கும்போது வந்து நமக்கு நல்ல வாசனை வரும், இந்த ஓமத்தினுடைய நல்ல வாசனை வரும். இப்போ வந்து நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கணும். ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே ஆறுறதுக்கு விடணும் நம்ம. அது கூட வந்து தண்ணி ஒரு டம்ளர் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணியை விட்டு அதை நல்லா நம்ம கொதிக்க வைக்கணும். இந்த தண்ணி வந்து நம்ம இந்தியா ஃபுல்லாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சில இடத்துல பார்த்திங்கன்னா அது காய்ச்சல் வந்தாலும் குடிக்கிறாங்க, வயிற்று வலி இருமல் நெஞ்சு சளி பிடிச்சிக்கிச்சு அந்த மாதிரி இருக்கிறவங்களும் எடுத்துக்கிறாங்க. இப்போ தண்ணி வந்து பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வாட்டர் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபைட்டோகெமிக்கல் அனாலிசிஸ் பற்றி இப்போ பார்க்கலாம் நம்ம. இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தைமால் இருக்குங்க, அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டெர்பினாய்ட்ஸ் இருக்குது. இதில் நிறைய அளவில் டெர்பினாய்ட்ஸ் இருக்கிறனால நம்ம இதை வந்து அதிக அளவில் யூஸ் பண்ணக்கூடிய கூடாதுங்க. மருந்து பொருள் எப்படி குறைவாக யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி தேவையான அளவுக்கு தான் இதை யூஸ் பண்ணணும். அளவுக்கு அதிகமாக இதை யூஸ் பண்ணும்போது வயிற்றில் புண்ணாக வாய்ப்புகள் இருக்குது. வெறும் வாயில் இதை நிறையா போட்டு மெல்லும் போதும் நமக்கு வாயில் வந்து வெந்து போன மாதிரி புண்ணாயிடும், அதனால் அளவாக தான் எடுத்துக்கணும். இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சு அந்த தண்ணியினுடைய கலர் பாருங்கள் பொன்னிறமாக மாறிடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம குடிக்கிறதுக்கு தயாராகிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு வடிகட்டியை வச்சு நல்லா வடிகட்டி அந்த தண்ணியை குடிக்கிறதுக்காக எடுத்துக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்லேயும் இந்த ஓம ஜவரிசி கஞ்சியும் ஓம வாட்டரும் தயார் பண்ணி நீங்களும் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க, ரொம்ப சந்தோஷம். இனி அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் உங்களையும் உங்கள் ஃபேமிலியையும் பத்திரமா பார்த்துக்கோங்க. சி யூ, பை பை, பெஸ்ட் விஷஸ், டேக் கேர்.